அனைவருக்கும் வணக்கம். ஏட்டோ தமிழ் சேனல்ல புதுசா பாக்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க, தொடர்ச்சி நம்ம போடுற வீடியோக்களை பார்த்து பயனடைங்க. நம்ம அனுதினமும் வந்து ஜோதிட வகுப்புகள் வந்து வீடியோ தரமான வீடியோ போட்டுட்டு இருக்கோம், ஜோதிட வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம். நம்ம வகுப்புல சேர்ந்து பயனடை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கை கிளிக் பண்ணி, வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட ஜோதிட வகுப்பு நம்மளோட சேர்ந்து பயணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரு தேவைப்பட்ட விஷயம். அதே மாதிரி எல்லா ஜோதிடர்களும் சரி, வீடியோ போடக்கூடிய யூடியூப் சேனல் வச்சிருக்க ஜோதிடர்களும் சரி, இதை வந்து பேச மறுக்கிற விஷயங்கள், அதாவது தவிர்க்கிற விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம வந்து எந்த ஜோதிட ரீதியா வந்து எல்லா விஷயமும் பேசணும், ஏன்னா நம்ம வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு ரிசர்ச் தானே. அதனால வந்து எந்த விஷயம் எப்படி இருக்கு, ஒரு முக்கியமான விஷயங்களை நம்ம பேசி நம்ம வந்து அது பயனாளர்களுக்கு, அதாவது வாடிக்கையாளர்களுக்கு சொல்றப்பதான் வந்து அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் ஆகுது, கல்யாணத்துல வந்து ஒரு 50% மேல வந்து ஒரு டிவோர்ஸ் ஆகுதுன்னா ஒரு முக்கிய காரணம் கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற ஒரு தாம்பத்திய உறவுனால வந்து ஏகப்பட்ட டிவோர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப அந்த தாம்பத்திய உறவு ஒரு திருமண வாழ்க்கையில எப்படி இருக்கும், ஒரு ஒரு ஜாதகருக்குடைய நம்ம வந்து மேரேஜ் பாக்குறோம், மேரேஜுக்கு வந்து ரெண்டு பேர்த்தையும் பொருத்த மேட்ச் பண்றோம் அப்படின்னா அவங்களுடைய பிற்காலத்துல வர தாம்பத்திய உறவுன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோதிடத்தில் உள்ள சூட்சமங்களை சொல்ல போறோம். ஏன்னா வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமே வந்து இது வந்து பேசக்கூடாத விஷயங்கள் அப்படின்றது கிடையாது, ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஏன்னா திருமண வாழ்க்கையில தாம்பத்திய உறவுன்றது தவிர்க்க முடியாத உறவு. அப்ப தாம்பத்திய உறவு எப்படி இருக்குன்னு பாக்கணுமா, பாக்கணும், அதை கண்டிப்பா பாக்கணும். அது வந்து எல்லாரும் பாக்குறாங்களோ இல்லையோ எனக்கு தெரியல, ஆனா இது தவிர்க்கிறாங்க அப்படின்றத நான் இந்த இடத்துல ஆணித்தரமா சொல்றேன். அப்ப நம்ம அந்த இடத்த எப்படி நம்ம இது தெரிஞ்சுக்கிறது, நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு எப்படி நம்ம புரிய வைக்கணும் அப்படின்றனால இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணி போறோம். யாரும் தவறான எண்ணங்களோட இது பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், இப்ப தாம்பத்தியம் அப்படின்றது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டின் சுகம் இருந்தாத்தே அவங்களுக்கு தொட்டில் கொடுப்பனை இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது இல்லாம ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, ஈர் உடல் ஒரு உயிரா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஓகேங்களா? அப்படின்றப்ப நீங்க வந்து இந்த தாம்பத்திய உறவு அப்படின்றது இதுல இருந்து நம்ம எப்படி எடுக்க முடியும், தவிர்க்க முடியும், அப்ப அந்த இடத்த நம்ம இதை பேசி ஆகணும் அப்படின்றதுனால ஒரு ஜாதகருக்கு தாம்பத்திய உறவு திருமண வாழ்க்கையில எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளோட கான்செப்ட், ஓகேங்களா? எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நம்ம வந்து நம்மளுடைய அஸ்ட்ராலஜியை பொறுத்தளவு, உயர்கணித சார ஜோதிடத்தை பொறுத்தளவு, கேபி அஸ்ட்ராலஜியில நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு வந்து அதோடைய கிரகம் என்னன்னு பார்க்கணும், அதே மாதிரி பாவம் என்னான்னு பார்க்கணும். இது ரெண்டும் இல்லாம ஒரு விஷயத்தை நம்ம ரிசர்ச் பண்ணவே முடியாது, பார்க்கவே முடியாது. அப்ப பாவம் கிரகம் என்ன, அப்ப நம்ம பாக்குறது தாம்பத்திய உறவு, ஓகேங்களா? தாம்பத்திய உறவுக்கான பாவம் அப்படிங்கிறது அஞ்சாம் பாவம், இது எப்படி வந்து நான் சொல்றேன். அதே மாதிரி கிரகம் அப்படிங்கிறது ஆண், ஒரு ஆண்மகனுக்குரிய தாம்பத்திய உறவுக்கு இருக்கிற கிரகம் அப்படிங்கிறது சுக்கரன். ஏன்னா கலஸ்தர காரணமே சுக்கரன் தான் ஆணுக்கு, பெண்ணுக்கு கலஸ்தர காரணம் யாரு, செவ்வாய். அப்ப செவ்வாய் இப்படி எடுத்துக்கிறோம், இதுதான் வந்து ஒரு கிரகம், இது ஒரு பாவம், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அஞ்சாம் பாவம்ன்றத ஏன் எடுத்துக்கிறோம்னா, ஒரு திருமணத்துக்குரிய பாவம் என்ன, திருமணத்துக்குரிய பாவம் அப்படிங்கிறது ஏழாம் பாவம். கலஸ்தர பாவம் அப்படிங்கிறது ஏழாம் பாவம், திருமணத்துக்குரிய பாவம் ஏழாம் பாவம். அப்ப ஏன் நம்ம வந்து தாம்பத்தியத்துக்கு அஞ்சாம் பாவம் வைக்கிறோம் அப்படின்னா, அதாவது வந்து ஒரு லாபஸ்தானம், அதாவது ஒரு ஒரு லாபஸ்தானம் நமக்கு வந்து லாபம் கிடைக்குது, அதனால வந்து ஒரு ஒரு மன மகிழ்ச்சி, அது இல்லாம ஒரு மன நிறைவு, ஒரு அதாவது வந்து லாபம் மனநிறைவு அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, லாபம் மன நிறைவு, இதுக்கு மேல போதும் அப்படின்னு மனநிறைவுக்குரிய ஸ்தானம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 11வது பாவம் அப்படிங்கிறது மனநிறைவு லாபஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ஏழாம் பாவத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 11வது பாவம் அப்படின்னு என்னன்னு பாக்கணும், ஏன்னா திருமணத்தினால் நமக்கு வந்து ஒரு லாபம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க, தப்பா கிடையாது. நம்ம திருமணத்தினால ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு ஒரு தொழில் பண்றோம், என்ன லாபம் கிடைக்கும், அதனால வருமானம் கிடைக்கும், ஒரு பேர் புகழ் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், அதுதான் நமக்குரிய அதனால கிடைக்கக்கூடிய ஒரு லாபம். அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு திருமணத்தினால் கிடைக்கக்கூடிய லாபம், அப்ப ஏழாம் பாவத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 11வது பாவம் என்னன்னு பாவம், ஏழாம் பாவத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய பாவம் பாவம் என்னது, அஞ்சாம் பாவம். அஞ்சாம் பாவம் என்னது, திருமணத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்னது,
தாம்பத்திய உறவு, காதல், அன்பு, பாசம், குழந்தை, இது எல்லாமே அஞ்சாம் பாவம் தான். அதாவது காதல் அஞ்சாம் பாவம் தான், அன்பு, பாசம், குழந்தை எல்லாமே அஞ்சாம் பாவம் தான். அது எப்படி கிடைக்குது? தாம்பத்திய உறவுனால கிடைக்குது. தாம்பத்திய உறவு எதுனால கிடைக்குது? நாம வந்து ஏழாம் பாவமான ஒரு மனைவி கணவன் இருந்து ரெண்டு பேரும் இருக்கனால அவங்களுடைய தாம்பத்திய உறவுனால வரக்கூடிய குழந்தை கிடைக்குது. அப்ப வந்து அதனால கிடைக்கக்கூடிய லாபம் அப்படிங்கிறது அஞ்சாம் பாவம். அப்ப பொதுவா வந்து லாபஸ்தானம் வந்து பதினாம் பாவம். அப்ப ஏழாம் பாவத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய பதினாம் பாவம் அஞ்சாம் பாவம். அப்ப அஞ்சாம் பாவம் தான் நம்ம வந்து தாபத்திய உறவுக்கான பாவம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அப்ப அந்த அஞ்சாம் பாவம் எப்படி இருந்தாலும் அவங்களுடைய தாம்பத்திய உறவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ரெண்டு யாரோட ஜாதகம் ரிசர்ச் பண்ணாலும் சரி, அதாவது வந்து ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒரு ஜாதகத்துல ஒரு ஜாதகருக்கு அகம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கா அல்லது புறம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அதாவது அகம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு மனசு, ஒரு உள்ளுணர்வு. நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது அதை பார்க்க முடியுமா சந்தோஷத்தை? அதே மாதிரி நான் ஒரு அறிவானவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒரு ஜாதகம் அறிவானவன் அப்படின்றத பார்க்க முடியுமா? அது மாதிரி ஆனா பணம் அப்படிங்கிறத பார்க்கலாம், ஒரு சொத்துங்கிறத பார்க்கலாம், ஒரு பொருளுங்கிறத பார்க்கலாம். அது மாதிரி கண்ணால் பார்க்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறது புறம், பணம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்றது புறம். அகம் சார்ந்த விஷயங்கள் பணம் கிடையாது அந்த இடத்துல, மகிழ்ச்சி, சந்தோஷம், துக்கம், அதாவது எதா இருந்தாலும் சரி கண்ணால் பார்க்க இயலாத அறிவு, இது எல்லாமே வந்து அகம் சார்ந்த விஷயம் நம்ம சொல்றோம். அப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்றப்ப அது அகம் சார்ந்த விஷயமா அல்லது புறம் சார்ந்த விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்ப அகம் சார்ந்த விஷயம் நம்ம பார்க்கக்கூடிய பாவம் வந்து தாம்பத்திய உறவு அப்படிங்கிறது ஒரு அகம் சார்ந்த விஷயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அகம் சார்ந்த விஷயங்கள், புறம் சார்ந்த விஷயங்கள் என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி ஒற்றைப்படை பாவங்கள், இரட்டைப்படை பாவங்கள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து ஒரு 1 மொத்தம் 12 பாவங்கள் இருக்கு. இந்த 12 பாவங்கள்ல 1, 3, 5, 7, 9, 11 இது ஒற்றைப்படை பாவங்கள். 2, 4, 6, 8, 10, 12 இது இரட்டைப்படை பாவங்கள். இந்த ஒற்றைப்படை பாவங்கள் அகம் சார்ந்த விஷயத்துக்கு சிறப்பு, அதே மாதிரி இந்த இரட்டைப்படை பாவங்கள் புறம் சார்ந்த விஷயங்களுக்கு சிறப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம பாக்குறது என்ன பாவம்? ஐந்தாம் பாவம் அகம் சார்ந்த விஷயம். அதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய விஷயமும் அகம் சார்ந்த விஷயம். அப்ப அந்த ஐந்தாம் பாவமானது இங்க வரக்கூடிய 1, 3, 5, 7, 9, 11 என்ற ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகருடைய தாம்பத்திய உறவு அப்படின்றது சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஆணுக்கோ பெண்ணுக்கோ 1. அதே மாதிரி இதே 5 பாவம் ஒரு 2, 6, 8 தொடர்புன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 8 அப்படிங்கிறது ஒரு கெடுதல் ஸ்தானம். ஒவ்வொரு பாவத்துக்கும் கெடுதல் செய்யக்கூடிய ஸ்தானம் இருக்கு. அந்த கெடுதல் செய்யக்கூடிய ஸ்தானம் என்னன்னா பொதுவாகவே கேட்டிட்டு 8, 12 அப்படிங்கிறது ஒரு கெடுதல் செய்யக்கூடிய பாவம் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். அதே மாதிரி இந்த 5 பாவத்துக்கு ஸ்பெசிபிக்கா இந்த 8, 12 எல்லா பாவத்துக்கும் கெடுதல் செய்யும். ஓகேங்களா? ஆனா அந்த 5 பாவத்துக்கு ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு விஷயத்தை கெடுதல் பண்ணும் அப்படின்னா அது என்ன பாவம் அப்படின்னா 5 பாவம் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய 12 பாவத்துக்கு தோத்து போயிடும். அப்ப 5 பாவத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 12 பாவம் அப்படிங்கிறது 4 பாவம். அப்ப 4, 8, 12 அப்படிங்கிறது ஒரு ஆகாத பாவம். 5 பாவத்துக்கு தாம்பத்திய உறவுக்கு 4, 8, 12 ஆகாத பாவம் ஃபிக்ஸ் பண்றோம். அதாவது இரட்டைப்படைய பாவங்களே ஆகாத பாவங்கள் தான், ஆனா ஸ்பெசிபிக்கா 4, 8, 12 சுத்தமாக அவங்க க்ளோஸ் டோட்டலி க்ளோஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப தாம்பத்திய உறவுல எந்த ஒரு ஜாதகருக்கு 4, 8, 12 தொடர்புடுதோ, 5 பாவம் 4, 8, 12 தொடர்புடுதோ, கண்டிப்பாக அவங்க தாம்பத்திய உறவுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது ஒரு ஃபுல்ஃபில் இல்ல, தாம்பத்திய உறவுல ஆர்வம் இல்ல, அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும். இது ஆணா இருந்தாலும் ஆணுக்குரிய பாவம், பெண்ணுக்குரியோ அல்லது 2, 4, 6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த பெண்ணுக்கு தாம்பத்திய உறவுல ஆர்வம் இருக்காது.
கண்டிப்பா. அப்ப அந்த குடும்பத்துல கண்டிப்பா தாம்பத்திய உறவுல பிரச்சனை இருக்கும், அப்ப குழந்தை பிறப்புல பிரச்சனை இருக்கும். ஏன்னா அஞ்சாம் பாவங்கிறது குழந்தை பிறப்பு, அஞ்சாம் பாவத்துக்கு எதிரான பாவமா இருக்கும்னா தாம்பத்திய உறவுல என்ன குழந்தை இருக்காது. அப்ப கண்டிப்பா குழந்தை பிறப்புல பிரச்சனை இருக்கும், தாம்பத்திய உறவுல பிரச்சனை இருக்கும், குடும்பத்துல சிக்கல்கள் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அஞ்சாம் பாவம் அப்படிங்கிறது அஞ்சு ஒரு பாவத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய மூணாம் பாவம் அந்த பாவத்தை வளர்க்கும்னு சொல்றோம். அப்ப அஞ்சாம் பாவத்துல இருந்து எண்ணி வரக்கூடிய மூணாம் பாவங்கிறது ஏழாம் பாவம், ஏழாம் பாவம் வந்து திருமண வாழ்க்கை. ஓகேங்களா? அப்ப அஞ்சாம் பாவம் கெட்டு போச்சுனாலே அதுக்கூடிய தான் வளர்க்கக்கூடிய பாவம் பிரவிச்சித்தானும் கெட்டுதான் கிடக்கும். அப்ப திருமண வாழ்க்கைங்கிறது சிறப்பா இருக்காது. ஒரு வகையில டைவர்ஸ் பேச ஆகலாம், அல்லது ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகேங்களா? இப்ப அதாவது ஒரு பாவத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம், அடுத்து கிரகத்தை பார்த்துட்டோம். இப்ப இது ரெண்டுமே இருந்தால் இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ரெண்டுல ஏதோ ஒண்ணு இருந்தாலும் கூட அப்படிதான் இருக்கும். கிரகம் கெட்டிருந்தாலும் பிரச்சனை, பாவம் கெட்டிருந்தாலும் பிரச்சனை, ரெண்டும் கெட்டிருந்தா சுத்தமா க்ளோஸ். இப்ப அது இல்லாம இன்னொரு விஷயம், தாம்பத்திய உறவுல ஒரு 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 ஆணுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கா, அதாவது அவங்களுடைய மர்ம உறுப்பு ஸ்தானத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றத நம்ம எப்படி வந்து ஜாதகத்தை வச்சே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ யாருக்கோ இருந்தாலும் சரி, எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஜாதகத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு உடல்கூறு தத்துவம்னு ஒண்ணு இருக்குங்க. உடல்கூறு தத்துவம்னா என்ன சார்? உடல்கூறு தத்துவம்னா எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்ப தலையில இருந்து ஒரு உடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் இந்த படம் வரையறேன். தலையிலிருந்து கால் வரையும் உள்ள இந்த பகுதிகளில் நம்ம 12 பாவங்களையும் பிரிக்கிறோம். அந்த 12 பாவங்களை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தலை மூளை அப்படின்றது லக்ன பாவம், ஒன்றாம் பாவம். அதே மாதிரி கண்ணு மூக்கு வாய் காது இதெல்லாம் இரண்டாவது பாவம். தாடை கழுத்து அப்படின்றது உட்பட்ட இதெல்லாம் மூணாம் பாவம். நுரையீரல் மார்பகங்கள் நாலாம் பாவம். இதயம் அஞ்சாம் பாவம். மேல்வயிறுன்றது ஆறாம் பாவம். அடிவயிறு கணையம் இதெல்லாம் வந்து ஏழாம் பாவம். மர்மஸ்தானம் அப்படிங்கிறது எட்டாவது பாவம். தொடைப்பகுதி அப்படிங்கிறது ஒன்பதாம் பாவம். முழங்காலுங்கிறது பத்தாம் பாவம். முழங்காலுக்கும் பாதத்துக்கும் இடையில உள்ள பகுதி வந்து பதினாம் பாவம். அடிப்பாதம் கால் அப்படின்றது பன்னெண்டாம் பாவம். இப்படி ஒவ்வொருத்த உறுப்புலையும் ஒவ்வொரு பாவங்களை நம்ம பிரிக்கிறோம். இதுதான் வந்து மனிதனோட உடற்கூறு தத்துவத்துப்படி இருக்கிற ஜாதகத்துக்குரிய பாவங்கள். ஐந்தாம் பாவம் கெட்டு போயிருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகத்துக்கு ஒரு இதய நோய் வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இதெல்லாம் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றோம்னா, ஏன் ஐந்தாவது பாவம் கெட்டு போனா இதய நோய் வருதுன்னு சொல்றோமா, தாம்பத்திய உறவுல அதிகமா ஈடுபட நபருக்கு இதய நோய் வராதுன்னு சொல்றோம். அப்ப சொல்றது புரியுதுங்களா? அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும், அஞ்சாம் பாவம் தாம்பத்திய அதிகமா ஈடுபடுற நபர் யாரா இருக்கும்னா, 1, 3, 5, 7, 9, 11 தொடர்புண்டாவே கண்டிப்பா தாம்பத்திய உறவுல ஒரு ஃபுல்ஃபில்டா ஒரு மன நிம்மதியோட அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்கிறவங்க. அப்ப அந்த அகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கா அவங்க, அப்ப இதய நோய் வருமா வராது, சொல்றது புரியுதுங்களா இல்லை? அப்ப தாம்பத்திய உறவுல சிறப்பா இருக்கிறவங்க கண்டிப்பா இதய நோய் வராது அப்படின்னா இது காரணம் இதுதான். ஓகேங்களா? அவங்களுடைய ஜாதக தாம்பத்திய உறவு யாரு சிறப்பா அனுபவிப்பாங்கன்னா, இப்படி ஐந்தாம் பாவம் 1, 3, 5, 7, 9, 11 ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு அவங்களுக்கு இதயமும் வலிமையா இருக்கும் கண்டிப்பா. அதை இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஒரு ஹார்ட் அட்டாக் இது மாதிரி எல்லாம் வராது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம இந்த பாயிண்ட்க்கு வந்துடும். இப்ப இந்த மர்ம உறுப்பு ஸ்தானம் அப்படிங்கிறது எட்டாம் பாவம்னு நம்ம சொன்னோம். ஓகேங்களா? அந்த எட்டாம் பாவம் மர்ம உறுப்பு ஸ்தானம் வந்து ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருந்தா தான் தாம்பத்திய உறவுல இருக்க முடியும். அப்ப மர்ம உறுப்பு ஸ்தானம் வந்து எட்டாம் பாவம் வந்து உங்களுக்கு வந்து ஒற்றைப்படை பாவங்களான 1, 3, 5, 7, 9, 11 தொடர்பு கொண்டால் கண்டிப்பா மர்ம உறுப்பு ஸ்தானத்துல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே இது ஒரு இந்த எட்டாவது பாவம் 6, 8, 12 அல்லது 4, 8, 12 அப்படின்னு இரட்டைப்படை பாவங்களை 8, 12 தரப்போட்டுதுன்னு வச்சுக்கங்களேன், அவங்க மர்ம உறுப்புல ஒரு பிரச்சனை இருக்கணும். சொல்றது புரியுதுங்களா? மர்ம உறுப்புல பிரச்சனை இருந்தா தாம்பத்திய உறவு சிறப்பா இருக்காது. அப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு எட்டாம் பாவம் வந்து கெட்டு போயிருக்கனால, ஏன்னா நம்ம அஞ்சாம் பாவம் மட்டும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம். எட்டாம் பாவம் அது உடற்கூறு தத்துவத்துப்படி அவங்க உறுப்புக்குரிய பாவம். அப்ப எட்டாம் பாவத்தை கண்டிப்பா செக் பண்ணா தான் அவங்களுக்கு வந்து தாம்பத்திய உறவுல அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப அஞ்சாம் பாவத்தை பார்க்கணும், கிரகத்தை பார்க்கணும், அடுத்து வந்து எட்டாம் பாவத்தை பார்க்கணும். அதே மாதிரி ஒரு ஜாதகருக்கு வந்து ஐந்தாவது பாவம் திருமணத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்கணும். ஒரு ஆணோ பெண்ணோ யாரோ இருந்தாலும் அவங்களுடைய ஐந்தாவது பாவம் 8, 12 தொடர்புன்னு வச்சுக்கோங்களேன். ஐந்தாவது பாவம் வேற எதுவும் இல்லை, 8, 12 மட்டும் தரப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக 8, 12 பிரச்சனை அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? என்ன பிரச்சனை? ஐந்தாம் பாவம் கற்பு, ஐந்தாம் பாவங்கிறது கற்பு. அப்ப கற்புக்கு பிரச்சனை கண்டிப்பா ஒரு ஐந்தாம் பாவம் 8, 12 தொடர்பு கொண்டால் அந்த ஆணோ பெண்ணோ திருமணத்துக்கு முன்னாடி ஒரு கற்பை இழந்த நபராக தான் இருப்பாங்க. திருமணத்துக்கு முன்னாடி தன் கற்பை இழந்த நபராக தான் கண்டிப்பா இருப்பாங்க. சொல்றது புரியுதுங்களா? இதெல்லாம் அந்த ஜோதிடத்துல உள்ள சுத்தம். ஐந்தாம் பாவம் 8, 12 தொடர்புள்ள கண்டிப்பா நம்ம அடிச்சே சொல்லலாம். ஒரு ஜோதிடர் வந்து ஒரு ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். நீங்க கண்டிப்பா இந்த அதாவது யாரோ ஒரு ரிலேஷனுக்கு வந்து அவங்க ரிலேஷனும் ஒரு பையனுக்கு வந்து நம்ம பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, அல்லது ஒரு பொண்ணுக்கு வந்து பையன் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம். மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கப்ப இந்த ஜாதக மாப்பிள்ளோட ஜாதகமும் ஏதோ பொண்ணு வந்து இப்படி வந்து இந்த பையன் எப்படி இருப்பாங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பா பார்த்து சொல்லுவாங்க. அஞ்சாம் 8, 12 இருக்கணும் அப்படி அப்படின்னா கண்டிப்பா இந்த
பையன் சரியில்லாத பையங்க, இந்த பையன் வந்து ஒழுக்கம் இல்லாத பையங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஜாதகத்தை ரிஜெக்ட் பண்ணலாம். அதாவது பொருத்தங்கள் மட்டும் வச்சு நம்ம ஒரு ஜாதகத்தை நிர்ணயம் பண்ணக்கூடாது. அவங்களுடைய கேரக்டர் விஷயம், அவங்களுடைய பிற்காலத்தில் வரக்கூடிய தாம்பத்திய உறவுகள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய மன ஒற்றுமை எப்படி இருக்கும், ஒழுக்கம் எப்படி இருக்கும், அவங்களுடைய உடற்குறு தத்துவத்துப்படி ஒவ்வொரு விஷயமும் எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்குமா, அதாவது வந்து அவங்களுடைய மன வலிமையா இருக்குமா, முறைகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா, இல்ல அதாவது அவங்களுடைய வந்து லக்னம் நல்லா இருக்கா, அதே மாதிரி கணுக்கால இருந்து பாலங்கள் வரையும் ஒவ்வொரு விஷயங்களும் தனித்தனியாக நம்மளோட ஆராய்ச்சி பண்ண முடியும். அப்படி இந்த தாம்பத்திய உறவுகளை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இந்த அஞ்சாம் பாவத்தை பார்க்கணும், எட்டாம் பாவத்தை பார்க்கணும், சுக்கரனை பார்க்கணும். அது ஒற்றைப்படை பாவங்களை தொடர்புண்டால் சிறப்பாக இருக்கும், இரட்டைப்படை பாவங்களை தொடர்புண்டால் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், அதே நாலு எட்டு பன்னெண்டை தொடர்புண்டால் கண்டிப்பாக அதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்ல வரோம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து பயனடைய நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக நம்ம போகிற வீடியோக்களை பார்த்து பயனடைங்க. இதுவரையும் நம்ம வீடியோ பார்த்து அன்பு உள்ளவங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.